வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆட்டுக்கால் பாயா, அதுவும் பெப்பர் பாயான்னு நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பாயா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நிறைய பேர் தெரியாததுனால அவங்க வந்து ஒரு மட்டன் குழம்பு மாதிரியே செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த பாயா, அதாவது ஆட்டுக்காலில் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு பெப்பர் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷு நான் சொல்வேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி தான் செய்ய போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு, ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறது ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் தாளிச்சுப்போம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 2 பிரியாணியில் ஒரு 2-3 நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஜாவித்திரி பூ அது போட்டிருக்கேன். நான் வந்து நம்மளுடைய செந்தூர் குர்மா மசாலா போட போகிறேன். அதனால் வந்து நான் பட்டைக்கிராம்பு ஏலக்காய் சேர்க்கலை. ஏலக்காய் தேவையில்லை, பட்டைக்கிராம்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து குர்மா மசாலா இல்லை அப்படின்னா பட்டைக்கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஒரு 3-5 மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் போட மாட்டோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம். ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டுக்கால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வதக்கினதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம குர்மா மசாலா வாங்கினவங்க இல்லை வாங்க போகிறவங்க குர்மா மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, குர்மா மசாலா இல்லைன்னாலும் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் இதில் சொல்லிடுறேன். ஸோ 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நல்ல திக்கான தயிர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட குருமாவில் நீங்கள் வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா மட்டும் இல்லாமல் சூப்பரான பாயாவும் செய்யலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா இது 3 அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்ன ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு செந்தூர் குருமா மசாலாலேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது 4 சேர்த்துக்கலாம் குருமா மசாலா இல்லைன்னா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 180 ml தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பாலும் சேர்க்கலாம், இல்லை நார்மலாக காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்க்கலாம். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அது சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து நல்ல கமகமன் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி வச்ச ஆட்டுக்கால் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் தண்ணி அளவாவது நீங்கள் ஊற்றணும். இப்போ முதல்ல ஊற்றும் போது பார்த்தா தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இது வேகிறதுக்குள்ளே இது பாதியாக வற்றி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு 10 விசில் விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மரில் இருக்கணும். விசில் 10 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி உங்களுக்கு அந்த கால் வேகும். நீங்கள் அப்படியே வாயில் போட்டால் அப்படியே மாவு மாதிரி கரைஞ்சி வந்துடும் அந்த எலும்பு எல்லாமே. ஸோ அது மாதிரி நான் இப்போது 10 விசில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் சிம்மரில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ கால் நல்லா வெந்துடுச்சு. இப்போவே அந்த பாயா வாசனை அருமையாக இருக்குது. நம்ம குருமா மசாலா போடும்போது அதோடய வாசனை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய், குருமா மசாலாக்கே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ தேங்காயில் ஒரு 4 முந்திரி பருப்பு,
கசகசா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போவும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மரில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த திக்னஸ் கொஞ்சம் நல்லா திக்காக வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கொஞ்சம் ஃபைனலாக சேர்த்துக்குங்க. தேங்காய், முந்திரி, கசகசா, கசகசா இல்லைன்னா பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டால் போகிறோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மர்லேயே கொதிக்கட்டும். கொதித்து முடித்து ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ணணும், தூள் பண்ணி வச்ச மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ அந்த அரைச்ச தேங்காய் அரைச்ச அந்த விழுது இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஃபைனலாக தான் மிளகுத்தூள் சேர்க்கணும், முன்னாலே சேர்த்துடாதீங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அப்படியே கொதிச்சு வரட்டும், அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஆட்டுக்கால் அருமையாக வெந்துடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் பாயா செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு வரும். மறுபடியும் மூடி போட்டு ஃபுல்லாக சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினாவும் கொத்தமல்லியும் ஃபைனலாக போட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கிட்டோம்னா அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் பாயா ரெடி. நீங்கள் ஆப்பம் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இடியாப்பம் கூட சாப்பிடுங்க. காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு, அதாவது சண்டேஸில் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம், மதியானம் லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காலையில் இடியாப்பமும் மத்தியானத்துக்கு கொஞ்சம் பரோட்டாவும் நான் கடையில் வாங்கிட்டேன். அது கூட இந்த பாயா வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே இன்றைக்கி இந்த பாயா தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய குருமா மசாலா வேணுங்கிறவங்க வாங்கி ஆர்டர் போட்டுட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, எஸ்பெஷலி இந்த மூட்டு வலி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care. Bye-bye.